நம்ம இந்த 5 வருஷ காலத்துல நம்ம என்ன செய்ய போறோங்கிறத திட்டத்தை தீட்டி அந்த மக்களுக்கான வேலை திட்டத்தை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். அதே மாதிரி ஜனவரி 28ஆம் தேதி புதிய கிராமம் ஆரம்பிக்க போறோம். நிறைய பேர் எதிர்பார்த்தது வந்து லயங்களை உடைச்சி தனி எல்லாத்துக்கும் வீடு கட்டி கொண்டு போறோம். ஒரு 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 டிவிஷன்ல 200 பேர்னா அந்த 200 பேருக்கு வீடு, கலாச்சார மண்டபம், மைதானம், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வருவாங்க. ஆகவே இதை பொறுக்க முடியாமல் வெளியே இருந்து மோசம் பண்றாங்க இருந்த தலைவர்கள். அதே மாதிரி இந்த அரசாங்கத்தை கவுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கு யாரும் இடம் கொடுத்துடக்கூடாது. ஏன்னு கேட்டால் மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தில் நம்ம தமிழ் மக்கள் எவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு தெரியும். இப்போ தான் நிம்மதியாக இருக்கிறோம். நம்ம எங்கே போனாலும் பயம்னா போகிறோம். வெளில வேணில் நம்ம தேவையான மனிதர்கள் அரசு பண்ண மாட்டுறாங்க. இந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த நல்லாட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நல்லாட்சிக்கு துணை போகிறதுக்கு நான் நம்ம பத்தாம் தேதி எல்லாம் வேலை நிறுத்தம் செய்ய போகிறாங்களாம். இல்லைங்க முழுக்க மலையத்துறை அமைச்சரும் அங்குள்ள எதிர்கட்சியில் உள்ளவங்க வந்து பேசியிருக்காங்க. நீங்களும் வேலை நிறுத்தம் செய்ய சொல்லி கவனமாக இருங்க. யாரும் அந்த இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துறாங்க. ஏன்னா கோஸ்லோக்கு போயிட்டா சம்பளம் வாங்கி கொடுக்குறாரு. இதுக்கு போய் வாங்கி கொடுப்பாங்களா? ஆகவே நம்ம கிடைக்கிறது குறைவான சம்பளம் நம்ம தொழிலாளி தான் கிடைக்குது. அப்போ இங்கேயும் வேலை நிறுத்தத்துக்கு போயிட்டு நம்ம சம்பளம் இல்லாமல் இருக்கக்கூடாது. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இந்த அரசாங்கம் நமக்கு நம்ம நல்ல செய்யணும் சொல்லி அந்த நம்பிக்கையோட தான் இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்துட்டு வரோம். அதனால் நாங்கள் நினைக்கிற மாதிரி அடுத்த 5 வருஷத்துக்குள்ள நியாயமாக ஓரளவு நம்மளோட வீட்டு பிரச்சனை தீர்த்துக்கொள்ளலாம்னு நினைக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் முன்னேலாம் ஒரு தேரை கூட கண்டுவிட மாட்டோம் தோட்டம். ஆனால் இப்போ உங்களுக்கும் தெரியும் 7-5 கேட்டோட காணி கொடுக்குறாங்க. ஆகவே இந்த அரசாங்கம் இப்போ 1000 மில்லியன் ஒதுக்கியிருக்கு நமக்கு. முத முதலாக வீடுகளும் அதை ஒதுக்கிற அரசாங்கம் இந்த அரசாங்கம் தான் வந்து இந்த அரசாங்கம் செய்கிறது வர வந்து கேள் ஒவ்வொரு பேரும் 50,000 வீடு தாட்டேன், 20,000 வீடு தாரேன், 1,00,000 வீடு தாருன்னு சொன்ன அரசாங்கம் நமக்கு ஒரு வீடும் கொடுக்கல. ஆனால் இந்த அரசாங்கம் சொன்ன செஞ்சிருக்கு. ஆகவே இந்த அரசாங்கத்தை பாதுகாக்க வேண்டியது நம்ம மக்களுடைய கடமை. அதனால் நீங்கள் எங்களை நம்புறீங்கன்னா 5 வருஷத்துக்குள்ள உங்களை வீடு பிரச்சனையை நாங்கள் தீர்த்தாரோன்னு கூறிக்கொண்டு விட போகிறேன்.